நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், தளபதி 67 படத்தை பற்றி நம்மளுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், கேரளாவில் லொக்கேஷன் செலெக்ஷன் பண்ணுற வேலைகளுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து போக போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ கேரளாவில் மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் தளபதி 67 படத்தோட ஷூட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் வெளியாயிருக்கு. ஃபஸ்ட்டு மும்பையில் தான் படத்தோட ஷூட் வந்து நடக்க போகிறதா நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மும்பையில் மட்டும் இல்லாமல் புனே, சென்னை, கேரளா அப்படின்னு மொத்தமாக 4 லொக்கேஷன்ஸில் படத்தோட ஷூட் வந்து நடக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. நார்த் சைடு மும்பைக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து போயிட்டு ஸ்கிரிப்ட் வேலைகள்லாம் ரெடி பண்ணிவிட்டு சென்னைக்கு திரும்பிட்டார். இப்போ கேரளா போக போகிறதா நியூஸ் வெளியாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா சென்னையில் படத்தோட ஃபைனல் லொக்கேஷனாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இன்னும் புனேக்கு லோகேஷ் கனகராஜ் போனாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகலை. இனிமேல் வந்து போக போகிறாரா இல்லை போயிட்டு வந்துட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 4 லொக்கேஷன்ஸில் படத்தோட ஷூட் வந்து நடக்க போகிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தோம்னா மும்பையில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கிற எல்லா படங்களும் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு சுற்றி மட்டுமே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் லோகேஷ் கனகராஜ் வந்து தளபதி 67 படத்து மூலமாக தான் அதர் ஸ்டேட்டெல்லாம் போய் ஷூட் பண்ண போகிறாரு. இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லோகேஷன் பார்த்தோம்னா ஒவ்வொரு இன்டர்வியூலுமே அதை தான் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ தளபதி 67 படம் டெஃபினெட்டாக தளபதி ஃபேன்ஸை மட்டும் இல்லாமல் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அண்ட் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்குள்ளான பிஸ்னஸ் பார்த்தோம்னா இப்போவே 250 crores வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் வெளியே வந்திருக்கு. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அனவுன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் செய்யப்பட்ட படமாக தளபதி 67 தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதுக்குள்ளே எப்படி ப்ரோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ படத்தோட ஷூட் வந்து முடியறதுக்கு முன்னாடியே தளபதி படங்கள் எல்லாம் பிஸ்னஸ் ஆகிட்டு தான் வருது. இப்போ தளபதி 67 படத்துக்கு எந்த அளவுக்கு ஹைப் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ப்ராப்பராக பார்த்தோம்னா 7 Screen ஸ்டுடியோ தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஆஃபீஸில் வராதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மாதிரியான நியூஸ் வெளியாகிறதெல்லாம் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் சின்னதாக டவுட் இருக்குது. ஒருவேளை அப்படி நடந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸோ தளபதி ஃபேனாக இந்த படத்தோட ஷூட் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் நடக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.